இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்பட்டிருந்தால் ஐ அம் ஃபண்டமெண்டலி பேசிக்கலி சாரி. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம்னா, எது சைக்கிள்ல குட்டிக்கிட்டு உலகத்தை சுத்தி காட்டுமா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? ஏம்மா, நான் யாரு? முருகன், ஐ மீன் வேல்முருகன். நீ என்கிட்ட என்ன கேட்கணும்? மயிர்ல சி, மயில், என்னுடைய வாகனம் மயிலில் கூட்டிக்கிட்டு உலகத்தை சுற்றி காட்டு அப்படின்னு சொன்னால், உலகம் என்ன, பக்கத்தில் இருக்கிற செவ்வாய் கிரகத்தை கூட கூப்பிட்டு போகலாம், அதை விட்டுட்டு சைக்கிளில் கூப்பிட்டு சுற்றணுமா? என்ன யோசிக்கிறீங்க? ஓ, ஒருவேளை அந்த புள்ள வந்துட்டு மயிலில் கூட்டிக்கிட்டு உலகத்தை சுற்றி காட்டு அப்படின்னா என்ன பண்ணுங்க யோசிக்கிறீங்க? நான் என்ன பண்ணுவேன்னா, உலக உரண்டை பக்கத்தில் வச்சுட்டு இங்கே ஒரு சுற்றி இருக்கு பார்த்தீங்களா, சுற்றி எடுத்துகிட்டு காட்டுவேன். இதுதான் உலகத்தை சுற்றி காட்டுறது. வெல்கம் பேக் டு ஃபன் வித் விஜே. மக்களே, இன்னைக்கு வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போறேன்னா, இந்த வாய்ஸை கேட்டவுடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. மக்களே, கண்டுபிடிச்சிட்டீங்களா? எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், சமீப காலமாக வந்து சோசியல் மீடியாவில் பயங்கர கேவலமாக போயிட்டுருக்கு, பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்க, ஐ மீன் பெரிய பெரிய சேனலான கலட்டா, பிகின் நியூஸ் இதெல்லாம் வந்து தன் குடும்பத்தை வந்து நாசகதியாக்கி, குடும்பத்தை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிட்டுருக்க இந்த அக்காவுடைய வீடியோவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அக்கா வந்து பல விஷயங்கள் நமக்கு சொல்ல போகிறாங்க, நம்ம தான் அவங்களை ட்ரோல் பண்ண போகிறோம். சரி, ஓகே, இந்த வீடியோ நகைச்சுவையாக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்படுவது அல்ல. வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க நண்பர்களே. ஹாய் நண்பர்களே. ஹாய் அக்கா, சொல்லுங்க. அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழா நல்வாழ்த்துக்கள். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களா? பொங்கல் முடிஞ்சு ஒரு மாதத்துக்கு மேலாவது, ஒருவேளை ஒரு மாதம் கோமால் இருப்பாங்களோ? இப்போ ரீசெண்டாக லவ்வர்ஸ் டேவே போச்சு, இன்னும் கொஞ்ச நாள் போனால் அடுத்த தீபாவளி வந்து பொங்கலே வந்துடும். சரி, எதுக்கும் நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லாமல் பார்ப்போம். இனிய பொங்கல் திருநாள் நண்பர்களே, எல்லாருமே நல்லா பொங்கல் செஞ்சு சாப்பிடுங்க. ஏன், பூரிலாம் செஞ்சு சாப்பிடக்கூடாதா? பொங்கல் தான் செஞ்சு சாப்பிடணுமா? சரி, பொங்கலை வச்சு ஏதோ சொல்ல போறீங்க, என்னன்னு சொல்லுங்க. இந்த பொங்கல் இருக்கிற ஒரு ஃபேக்ட் தான் இன்னைக்கு வந்து நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, அதை தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பொங்கலை பத்தி தான் சொல்ல போறீங்கன்ட்டு. சொல்லுங்க நண்பர்களே. இப்போ பொங்கல் பானை இருக்குல்ல, அந்த பானையில வந்து நம்ம வந்து தீ வச்சு அதை வந்து பொங்கல் வந்து பொங்க வைக்கும் போது அந்த பானை வந்து கறி பிடிக்குது. ஆமா நண்பர்களே, பொங்கல் பானையில டீ வைக்கும் போது வந்துட்டு பொங்கல் பானை கறியிடுது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, பொங்கல் பானையில டீ வைக்காதீங்க, காபி வைங்க, இல்லைன்னா பூஸ்ட் ஆர்மிச் வைங்க நண்பர்களே. அப்படித்தானமா? ஆனா அந்த பொங்கல், அந்த இனிப்பான பொங்கல் வந்து அந்த பொங்கி வளைஞ்சி அந்த கறி பிடிச்சி அந்த இதை வந்து அழகாக்கிடுது. What do you mean? I mean, என்ன சார் நம்ம சொல்கிற? ஆக்சுவலாக பொங்கல் வந்து பொங்கி வழியும் போது கீழே இருக்கிற கறி பிடிச்சில வந்து அழகாக்கிருமா? எனக்கு தெரியலையே. ஆக்சுவலாக வந்து வீட்டுக்கெலாம் பொங்கல் வைக்கும் போது வந்து அடுப்பெலாம் வந்து அசிங்கம் தான் ஆக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து துடைக்கணும் கழுவணும்னு சொல்லுவாங்க, அழகாக்கிடுதா? பரவாயில்லையே. ஸோ அந்த மாதிரி நம்ம மனசில் இருக்கிற எல்லா தீய செயல்களும் இந்த பொங்கலில் வந்து பொங்கல் சாப்பிட்டு அதெல்லாம் அழிஞ்சு ஒரு நல்ல ஒரு இனிமையான ஹார்ட்டாக மாறுறதுக்கு வந்து நான் வந்து அதுக்கு மேலே சொல்லாதீங்க, நான் சொல்லிக்கிறேன். ரெடி சொல்றாங்களோ இருக்கட்டும், நமக்கு எதுக்கு, நம்ம யாரும் புக்கும் போறதில்ல, யார்த்தும் புக்கும் போறதில்ல. சரிக்கா, அப்படி என்னக்கா விஷயம் பண்றீங்க?
மைண்டிங் மை ஓன் பிஸ்னஸா? இது என்னடா புது பிஸ்னஸா இருக்கு? வடிவேல் சார் காமெடி சொல்ற மாதிரி காளா மீன் இருக்குன்றாங்க, நெத்திலி மீன் இருக்குன்றாங்க, வஞ்சர மீன் இருக்காங்க. பாஸ் நீங்க கேட்குற ஜாமீன் மட்டும் இல்லை பாஸ், அப்படித்தானே இருக்குது. அது என்ன பிஸ்னஸா இருக்கும் மக்களே, உங்களுக்கு என்ன தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சரி, அவங்ககிட்டயும் கேட்டலாம், அந்த பிஸ்னஸை கொஞ்சம் காட்டுக்குமா பார்க்கலாம். இந்த படா சைஸ் பாட்டில் எடுத்து தண்ணி குடிக்கிறது ஒரு பிஸ்னஸா? நல்ல பிஸ்னஸாக தானே இருக்கு. நம்மளும் தண்ணி குடிச்சா இப்போ காசு தருவாங்களோ? ஒட்டுவாங்க. ஏம்மா உன்னை வந்துட்டு பொண்ணு மாதிரி வளர்க்கலை, பொண்ணு மாதிரி வளர்க்கலாம், நான் பொறுக்கி மாதிரி வளர்த்துருக்காங்க தெரியலையே. பொண்ணை வந்து பொண்ணாக வளர்த்துருக்கணும். எங்க போறது? வீட்டுக்கு அட்வான்ஸ் குத்து, வாடகை குத்து, நான் வந்து உட்காந்து இருக்கேன், இங்க போறதான். அப்ப எனக்கு வந்து நீ வந்து வீடு வாடகை எடுத்து குடு, நான் வந்து போறேன். வேணா நீ போப்பா. டீ போட்டு பேசாதீங்க. டீ போட்டனா? ஏமா போப்பா அப்படிதான் சொன்னேன் மக்களே, நான் போப்பா தான் சொன்னேன். எது கேட்டாலும் இந்த பிள்ளை காதில் ராங்காக தான் விழும் போல. அவங்க அம்மாவும் அண்ணனும் நல்லது சொன்னாலுமே நல்லதாக தான் விழுகுது. நம்ம சொல்கிறது மாட்டேங்க கேட்க போது. ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து அடக்கமாக ஒடுக்கமாக நல்ல பிள்ளையா செல்ல பிள்ளையா வளர்க்கணும். இப்படி விட்டா அப்படி தான். ஏமா என்னம்மா பண்ணுற? நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், நீ வந்து அங்கே உன் ஃபோனுக்கு வந்துட்டு காற்று வீசிகிட்டு இருக்க. ஏன் ஃபோன் சூடாயிடுச்சா என்ன? சரி சரி வீசுங்க, கொஞ்சம் வேகமாக வீசுங்க. செக்யூரிட்டி என்னடா இவ்வளோ கழிவு ஊற்றியும் திரும்ப புடவை கட்டு வந்து ஹாய்ங்குது. சரி ஹாய். என்னதான் முதல் தடவை புடவை கட்டி பார்த்தேன்ப்பா, பார்த்தா எனக்கே அழகா இருந்துச்சு. உனக்கு அழகா தான் இருக்கும், பாக்குற எங்களுக்கு தான் கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதாவது காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க, எதுக்கு இந்த பழமொழி பைத்தியகாரம், அதெல்லாம் வேணாம். அதாவதுமா இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே வந்து நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது நான் அழகா இருக்கேன் நல்லகா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து நம்ம மனசை தேர்த்திக்கணும். சரி, இந்த அழகெல்லாம் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் பண்ணேன். அழகா ரசிச்சிட்டீங்களா? நான் போலாமா? தாராளமா போலாம், தயவு செஞ்சு போயிருங்க. எதுனா சொல்லிட போறேன். என்ன சொல்றது? அவகிட்டே கேட்போம். என்ன சொல்றது? டைம் இல்லை, வேற யாருன்னா பாருமா. என்ன பண்ணாலும் அந்த பொண்ணு குசும்பு குறைய மாட்டேங்குது. எதுனா பண்ணணும். உங்க மம்மிக்கு ஃபோன் பண்ணுறேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் ஒரு விஷயம் கிடையாது, அவங்க பேசினாவே இது பேச மாட்டேங்குது. இரு உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். என்னம்மா டான்ஸ் ஆடிட்டு இருக்க? அவ்வளோ பயம் அப்பா மேலே. அப்பாவை கால் பண்ணுற உடனே டான்ஸ் ஆடிட்டு இருக்க. என்னம்மா நீ இப்படி இருக்கியம்மா? ஹாய் நண்பர்களே. ஹாய் நண்பர்களே, சொல்லுங்க. சோ இப்ப எல்லாருமே என்கிட்ட கேக்குற க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, துப்பட்டோட இருக்கிற அந்த பெல்ட் வச்ச எல்லோ கலர் குர்த்தி எங்க வாங்குறீங்க, பிளஸ் அந்த மதுர வீர சாங்ல போற பிளாக்ல தாவணி எங்க வாங்குறீங்க, எல்லாரும் கேக்குறீங்க. சோ நான் இவரை எங்க வாங்கியிருப்பேன்? எங்க வாங்கியிருப்பீங்க? துணி கடையில் தான் வாங்கியிருப்பீங்க. துணியை போயிட்டு பாத்திர கடையில வாங்க முடியும், இல்ல ஒயின் ஷாப்ல வாங்க முடியும், துணி கடையில் தான் வாங்க முடியும். என்னடா கேள்வி? சரி ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க. ஷிப்பர் சர்வீஸ் எல்லாமே 350 ருபீஸ்ல, வெறும் 350 ருபீஸ்ல வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் அண்ட் அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க நண்பர்களே. ஆமா நண்பர்களே, நீங்க எல்லாம் போய் வாங்குனீங்கன்னா தான் இவங்களுக்கு அவங்க காசு கொடுப்பாங்க, அப்பதான் கமிஷன் கிடைக்கும். மறக்காம வாங்கிக்கங்க நண்பர்களே. நானும் சொல்ற மக்களே, தமிழ்நாடு ரொம்ப பட்ஜெட் வறுமையில போயிட்டு இருக்கு, நீங்களும் வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் நண்பர்களே. நான் வந்து நல்ல பையன், குடிய கிடைக்கும் நண்பர்களே. ஏமா நீ இப்படி பண்ற? ஏமா ஐயோ மீண்டும் மீண்டும் புடவையா? ஐ மீன் இந்த புடவையில உங்களை பார்க்கும்போது பழைய படத்துல வர ஜெய்மாலினி மாதிரி இருக்கீங்க, அதாவது ஜெகன் மோகினி படத்துல வர அந்த மோகினி மாதிரியே இருக்கீங்க. என்னால கம்முன்னு இருக்க முடியாது. நீங்க கம்முன்னு இருக்கீங்களா? மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறீங்க. யூடியூப் தொடர்ந்தா உங்க மூஞ்சி தான் வருது, அதனால இப்படித்தான் பண்ணுவேன். இந்தமா பாப்பா எங்க போற? கோச்சிக்காதவா, கொஞ்ச நாள் பேசிட்டு போலாம். என்ன பயந்துட்டியா? யார் இடத்துல வந்து யார்கிட்ட சீனை போடுற? செஞ்சிருவேன்.
என்ன காமெடி கிழிச்சிட்டீங்க சொல்லிட்டு இப்ப நீங்களே சிரிக்கிறீங்க. நீங்க காமெடி நொட்டுறீங்க அப்படின்னா நாங்க தான் சிரிக்கணும். நீங்களே வந்து காமெடி பண்ணி போய் நீங்களே சிரிப்பீங்களா? இதுல கூட வேற உங்க நயனாரு அவரும் வேற செஞ்சிருவாரா? ரெண்டு பேரும் முதல்ல போயிட்டு வீட்டுல சமையல் செய்யுங்க. சரிம்மா, எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது. உங்களுடைய காதல்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும்? காதல் கல்யாணம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அதை சொல்லுங்க. ஏற்கனவே ஒருத்தனை 4 வருஷமா லவ் பண்ணிட்டு ஒரே நாள் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். அவனை மட்டுமா வேணாம்னு சொன்னேன், வீட்டுல இருக்கிற அம்மாவும் அண்ணனும் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். இதுல காலையில காதலை சொல்லி மாலையில தாலி கட்டி அப்படியே வந்து முதலருவுக்கு போகணுமா? கிழிச்சிருவீங்க. போமாங்கிட்டு காமெடி பண்ணாம. சரி ஓகே, நம்மளுடைய ஃபேன்ஸ்க்காக, அதாவது என்னுடைய ஃபேன்ஸ்க்காக நீங்கள் ஒரு நடனம் ஆடணும். என்ன நடனம் என்றால், நாகன் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பி, ஒரு நாகினி நடனம் ஆடுங்க பார்க்கலாம். போதும் போதும், சும்மா தான் ஒரு பேஜுக்கு சொன்னேன், பாம்பு பயப்புற அளவுக்கு வளைஞ்சு வளைஞ்சு ஸ்டெப் போடுறீங்க. சரி கிளம்புங்க, பாய். எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா கூப்பிட்டீங்களா? இப்போ தான் பாய் சொன்னேன், திரும்பவும் கூப்பிடுறீங்க. சொல்லுங்க. நேரில் வராமல் நெஞ்சை தராமல் ஆசை விடுவதில்லை. எதுக்கு இது என்கிட்ட சொல்ற? ஓ பஞ்சிடலாக்கா, இரு உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன். பைக்கு இல்லாமல் பர்சில் காசு இல்லாமல் காதல் வருவதில்லை. நானும் தான் சொல்லுவேன். சரி ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ற பண்ணி தொலை. ஏய் வானவில் துப்பட்டா, இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுக்காக தான் இவெல்லாம் வந்துட்டு. சரிம்மா, இன்னும் ஒரு டைம் வந்துட்டு ஹாய் அன்பர்களே அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா? சூப்பர்மா சூப்பர்மா சூப்பர்மா, இன்னொரு டைம் பண்ணுமா? ஐயோ 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 ஹாய் நண்பர்களே, இன்னொரு டைம் பண்ணுமா? பா யார் சார் அந்த பொண்ணு பேமர் மேக்கப் போட்டுக்கிட்டு, என்னமா இது வாய்ஸ்? ஹாய் நண்பர்களே, நல்லதான் இருக்கு. சரி ஏதோ மெசேஜ் சொல்றாரியே, அந்த மெசேஜை சொல்லு. ஆமாம்மா, ஓவர் வெயிட்னா ரொம்ப கஷ்டப்படுறம்மா. ஆமா, ஜிம் போயிட்டும் ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்னமா சொல்யூஷன்? இந்த சைக்கிள் டயர்ல பஞ்சரான ஊத்துவாங்களே அந்த சொல்யூஷனா? சரி ஓகே மக்களே, மேடம் வந்துட்டு ஜிம்முக்கு போகாமலேயே உடல் எடையை குறைக்க வேண்டுமா? இது ஒரு முக்கிய அறிவிப்பு மேடம் சொல்றாங்க. நண்பர்களே சொல்லுங்க. நேச்சுரலான பொருள் வச்சம்மா? சரிம்மா, இது யார் யாருமா பயன்படுத்தலாம், ஆண்களா பெண்களா? இது வந்து போத் மென் அண்ட் வுமன் வந்து இந்த வெயிட் லாஸ் ஜர்னில வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஓ போத் மென் ஆர் வுமன் வந்து இதுல ஜாயின் பண்ணிக்கலாம், ரைட். அதுக்கு நாங்க என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணும் அப்படினா, கீழ ஒரு ஐடி மென்ஷன் பண்ணிருக்கீங்க, போய் ரைட் அவங்க டிஎம் பண்ணுங்க. எதே கீழ வந்து ஐடி மென்ஷன் பண்ணிருக்கீங்களா? எங்க கீழ ஒரு ஐடியும் காணோம், ஒயர் தான் இருக்குது. என்னோட ஐடி கூட அங்கே தான் இருக்குது. என்னம்மா டிஎம் பிஎம் சிஎம் பண்ண சொன்னீங்க, ஒன்றையும் காணோம். சரி ஓகே, இதில் எத்தனை நாளில் ரிசல்ட் கொடுப்பீங்க? நீங்க மருந்து சொல்லி நடந்தாங்க, அவங்களை கொண்டு போயிட்டு தப்பான மெடிசன்லாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்ட்டு கையெழுத்து வாங்கினாங்க, பாத்துக்கங்க. ஐயோ திரும்பவும் முதல்ல இருந்தா சைக்கிள் இல்லையா? நான் வரல. ஏமா நீ போறதுனா தயவு செஞ்சு நீ ஹெலிகாப்டர் ஏரோப்ளேனா பிடிச்சி நீ போய் உலகத்தை சுத்தி பாத்துக்கமா. உங்ககிட்ட தான் வந்து காசு இருக்குது, ஒரு இன்டர்வியூக்கு வந்து 40,000 கொடுக்குறாங்க. எனக்கு அப்படியா? யூடியூப்ல மாசம் 4,000 கூட தரமாட்டான் பேயில போவேன், அவன் என்ன பாவம் பண்ணனே தெரியல. சரி ஓகே மக்களே, இவங்க குடும்ப சண்டை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. சரி இந்த வீடியோ பிடிச்சாலுமே இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது இட்ஸ் மீ விஜய். Yeah.
பாய். தப்பாடு முங்குட பாக்கு முங்குட பாக்கு தப்பாடு முங்குட பாக்கு முங்குட பாக்கு.